வணக்கம் நண்பர்களே, நான் உங்க ஜெயக்குமார் பேசுற மறுபடியும் சாம்பியன்ஸ் தமிழ்நாடு கோல்ட் அச்சீவர். இந்த ஆடியோல என்ன பார்க்க போறோம்னா, சாம்பியன்ஸ் அப்ளிகேஷனுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸோட டியூட்டோரியல். இந்த ஆப்ஷனுக்கு இதான் சார் அர்த்தம், இந்த ஆப்ஷனுக்கு இதான் சார் அர்த்தம், இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இதை பார்க்கலாம், இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதை பார்க்கலாம் அப்படின்னு இதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸையும் தெளிவா விளக்குற மாதிரி ஒரு அழகான ஷார்ட்டான ஸ்வீட்டான ஆடியோ. இதை ஒருத்தர் புதுசா ஜாயின் பண்றவங்களும் அனுப்பலாம், ஏற்கனவே ஜாயின் பண்ணி சேலஞ்சை முடிச்சவங்களுக்கும் அனுப்பலாம், இல்ல சக்சஸ்ஃபுல்லா சாம்பியன்ஸ் பிசினஸ் பண்றவங்களுக்கும் அனுப்பலாம். எல்லாருக்குமே பயனுள்ள வகையில இந்த ஆடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்றோம், சரிங்களா? சோ இப்போ சாம்பியன்ஸ் அப்ளிகேஷன் ஏர்ன் மோட். ஏர்ன் மோட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவா ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி சம்பாதிச்ச பணம், ஷாப்பிங்னா ஷாப்பிங் பண்ணி சம்பாதிச்ச பணம், இன்கம் ஜங்ஷன்னா இன்கம் ஜங்ஷன்ல வீடியோ ஆஃபர் ஒன்லாம் கம்ப்ளீட் பண்ணி சம்பாதிச்ச பணம், ஜாயினிங்னா நீங்க ஜஸ்ட் ஜாயின் பண்ணி ரெஃபர் பண்ணி விட்டது அவங்க சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண உடனே கிடைக்கிற பணம். ஸோ இதெல்லாம் மொத்தமா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டுடே டோட்டல் அப்படின்னு ரெண்டு செக்ஷன் இருக்கும். டுடே அப்படின்றது இன்னைக்கு நீங்க எவ்வளவு சம்பாதிச்சீங்க, டோட்டல் அப்படின்றது இதுவரைக்கும் நீங்க சாம்பியன்ஸ் ஜாயின் பண்ண முதல் தேதியில இருந்து இதுவரைக்கும் எவ்வளவு சம்பாதிச்சீங்க அப்படின்றது டோட்டல், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஹோம் பேஜ்ல உங்களுக்கு தெரியுற விஷயம். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. இப்போ இடது பக்கமா மூலையில ஒரு த்ரீ லைன்ஸ் கொண்ட ஒரு மெனு பார் இருக்கும், ஒரு மூணு கோடு போட்ட மாதிரி இருக்கும். நல்லா பாருங்களேன், இப்ப இந்த ஆடியோ கேட்டதுக்கு அப்புறம் கூட நீங்க சாம்பியன்ஸ் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிட்டு லெஃப்ட் சைட்ல மேல டாப் கார்னர்ல மேல பாத்தீங்கன்னா மூணு கோடு போட்ட மாதிரி இருக்கும். அந்த மூணு கோடு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. இந்த ஆப்ஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக மட்டுமே தான் இந்த ஆடியோ, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹோம் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பேஜ் தான் போக போகுது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்கம் ஜங்ஷன். இன்கம் ஜங்ஷன்ல பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒப்பீனியன்ஸ் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி சம்பாதிக்கிறது, இல்லை ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கேம் விளையாடி சம்பாதிக்கலாம், வீடியோ பார்த்து சம்பாதிக்கலாம், ஷாப்பிங் பண்ணி சம்பாதிக்கலாம், ரீசார்ஜ் பண்ணியும் சம்பாதிக்கலாம். இதெல்லாம் பண்ணுறது இன்கம் ஜங்ஷன். இன்கம் ஜங்ஷன் நீங்கள் எவ்வளோ பணம் வேணால் சம்பாதிச்சுட்டே இருக்கலாம், பட் விட்ரா பண்ணுறப்போ நீங்கள் ஜங்ஷன். ஆட் ஜங்ஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாம்பியன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அப்ளிகேஷனையும் ஒரு ஒரு ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ண ஒரு ஆடு ஒன்று வந்துட்டே இருக்கும். இது என்னடா தேவையில்லாமல் ஆடு விட்றானேன்னு சொல்லிட்டு அந்த ஆடை நீங்கள் ஒன்றும் அப்படியே டப்புன்னு கிளிக் வெளில வந்துடாதீங்க, பேக் பட்டன் கொடுத்தோ இல்லை எக்ஸ் மார்க் கொடுத்தோ வெளில வந்துடாதீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு செகண்டாவது அந்த ஆடை பாருங்க, அந்த ஆடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேக் பட்டன் கொடுத்தீங்கன்னா அது ஒரு அக்கௌண்ட்டில் அது வந்து உங்கள் செல்ஃபியூவில் கவுண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் மினிமம் உங்களுக்கு வந்து 5000 செல்ஃபியூஸ் வந்தாலே $1 உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் டீம் மூலமாக 50,000 செல் டீம் வியூஸ் வந்தாலும் உங்களுக்கு $1 கிடைக்கும். ஞாபகம் வச்சுங்க, 5000 செல்ஃபியூஸ் சேர்ந்தது $1, 50,000 டீம் வியூஸ் சேர்ந்தாலும் $1. செல்ஃபியூனா நீங்களே பார்க்கறது, டீம் வியூனா உங்களுக்கு கீழே இருக்கிற யார் வேணா அந்த ஆடை பார்த்தாலும் அதுக்கு உங்களுக்கு பணம் இருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்கம் சாரி ஆட் ஜங்ஷன். இது ரெண்டாவது ஆப்ஷன் நான் விளக்கிட்டேன். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட். டேஷ்போர்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5, லெவல் 7 இதில் எவ்வளோ பேர் ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்கலாம், அதில் யாரெல்லாம் வந்து சேலஞ்சை முடிச்சிருக்காங்களோ அவங்கள மட்டும் ஆக்டிவாக இருக்கவங்களை மட்டும் காமிக்கிறது தான் டேஷ்போர்ட். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டுடே டோட்டல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஜாயினிங் இன்னைக்கு எவ்வளோ வந்துச்சு, வந்த ஜாயினிங் மூலமாக நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன், நேற்று எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன், இந்த மாதம் ஃபுல்லாக எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன், அது எல்லாத்தையும் தெளிவாக பார்க்குற இடம் தான் வந்து டேஷ்போர்ட். மூணாவது ஆப்ஷன் முடிஞ்சது. நாலாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மை நெட்ஒர்க். மை நெட்ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் லோட் ஆகும், அதில் யாரெல்லாம் காமிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் லெவல் 1. அதுக்கப்புறம் சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் லெவல் 2 அப்படி அதில் வந்து சர்ச் லெவலில் லெவல் 2 சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் கீழே அப்ளை பட்டன் கொடுத்தீங்கன்னா அந்த பேஜில் யாரெல்லாம் காமிக்கிறாங்களோ அவங்களாம் லெவல் 2. ஒருவேளை நீங்கள் லெவல் 3 இருக்க மெம்பர்ஸை பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லெவல் 3-ஐ கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா அதில் யாரெல்லாம் காமிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் லெவல் 3. இந்த மாதிரி யாரெல்லாம் அவங்களோட பேரை பார்க்கணும், அவங்க கான்டாக்ட் நம்பரை சேவ், அவங்க பேர் மேல லாங் பிரஸ் கையை வச்சு அழுத்திட்டு பட்டன் வரும், அதுக்கப்புறம் உங்க போன்ல நீங்க சேவ் பண்ணி அவங்கள எல்லாத்தையும் ஒரு குரூப்ல போட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம், கைடன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்றதுதான் வந்து அது மாதிரி சர்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்க டீம்ல யார் அதிகமா சம்பாதிச்சிருக்காங்க டாப்பர்ஸ் அப்பு, இல்ல உங்க டீம்ல யார் புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறதுக்கு நியூ, யார் ரொம்ப பழைய ஆள் உங்க டீம்ல அப்படின்னு பாக்குறதுக்கு ஓல்ட் அப்பு,
இல்லை உங்கள் டீமில் யாரெல்லாம் சில்வர் அச்சீவர்ஸ் அப்படின்னு பார்க்குறதுக்கு ரேங்கில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். சில்வர், கோல்டு, பிளாட்டினம், டைமண்ட் அப்படின்ற மாதிரிலாம் சூஸ் பண்ணி அவங்கள மட்டும் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, ஒருத்தரோட ஐடி தெரியும், ஒருத்தரோட ஃபோன் நம்பர் தெரியும், அவரோட பேர் சர்ச் பை ஐடி இல்லை சர்ச் பை ஃபோன், இந்த ஆப்ஷன் எல்லாமே இதெல்லாம் எங்கே இருக்குது, சர்ச் ஆப்ஷனை கிளிக் மைன் நெட்ஒர்க்கை கிளிக் பண்ணி சர்ச்சை கிளிக் பண்ணால் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனும் முடிஞ்சு போச்சு, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைன் நெட்ஒர்க்கு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏர்ன் மோர். ஏர்ன் மோரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவாக சில சில அப்ளிகேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க சார், சரிங்களா. ஒரு ஒரு அப்ளிகேஷனுக்கு பக்கத்தில் சில பாயிண்ட்ஸ் போட்டிருப்பாங்க, 20 பாயிண்ட், 100 பாயிண்ட்டு, 30 பாயிண்ட்டு, 50 பாயிண்ட்டு, 70 பாயிண்ட்டு, 100, 150 பாயிண்ட்டு அப்படிலாம் போட்டிருப்பாங்க. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அவ்வளோ பாயிண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலே இருக்க 7 லெவல் வரலையும் இந்த பாயிண்ட்டை வந்து பிரிச்சும் தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணாலும் உங்களுக்கு பைசா, உங்கள் டீம் ஆப் இன்ஸ்டால் பண்ணாலும் உங்களுக்கு பைசா. ஸோ 1000 பாயிண்ட்டு சேர்ந்தது $1. அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது செக்ஷன் பேர் தான் ஏர்ன் மோர், புரிஞ்சுச்சா. இது 6வது ஆப்ஷன். 7வது ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் மெட்டீரியல்ஸ். இந்த ஹெல்ப் மெட்டீரியல்ஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு. என்ன சொல்கிறது, உங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண ரெடியாக இல்லை, யாருமே உங்களுக்கு உங்கள் கேள்விக்கெலாம் பதில் சொல்ல மாட்டுறாங்க. இருந்தாலும் எனக்கு சாம் கேஷ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு இப்போ யார் தான், எனக்கு யாரோட உதவி இல்லாமல் நான் எப்படி பண்ண முடியும், சத்தியமாக பண்ண முடியும். உங்களுடைய ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணி ஓகே கொடுங்க. அதுக்கப்புறம் கூகுள் டிரைவுக்கு போகும். கூகுள் டிரைவுக்கு போனதுக்கப்புறம் அதில் ஜாம் கேஷ் சம்மந்தப்பட்டமான ஃபுல் பிளான், இன்கம் ஜங்ஷன் பிளான், ஆடியோஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்கு. அதில் ஆடியோஸ் ஃபோல்டரை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தமிழ் ஆடியோஸ் என்ற ஃபோல்டர் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதில் நான் பேசின எக்கச்சக்கமான ஆடியோ இருக்குது. வெறும் 90 நாளில் எப்படி சாம் கேஷில் 15,000 to 50,000 சம்பாதிக்கலாம், சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணும், இந்த நெட்ஒர்க் சைஸை பெருசாக எட்டு போகிறதுக்கு என்ன பண்ணும், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சாம் கேஷில் அதிக பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு தெல்ல தெளிவாக ஒரு பச்சை குழந்தைக்கு கூட புரியுற மாதிரி அவ்வளோ அழகாக அதில் நான் பேசியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான செக்ஷன், ஹெல்ப் பண்றதுக்கான ஆப்ஷன் தான் வந்து ஹெல்ப் மெட்டீரியல்ஸ். அங்க இருக்க ஆடியோஸுக்கு கீழே தமிழ் ஆடியோஸ் கேட்டு பாருங்க, கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். அடுத்து கீழே பாத்தீங்கன்னா இன்வைட் அண்ட் ஏர்ன். இன்வைட் அண்ட் ஆப்ஷன் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, உங்கள் ஜாயினிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கு போய் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாலே போதும் இல்லையா, அதுக்காக வந்து இன்வைட் அண்ட் ஏர்னில் தமிழ் செக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் கீழே அடியில் இருக்கும், அதில் நிறைய மெசேஜ் இருக்கும். போதும் அந்த மெசேஜில் உங்கள் ரெஃபர் ஐடி போட்டிருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெஃபர் ஐடி எங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு பணம் இருட்டே இருக்கும். இன்னொரு விஷயம் மறந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் திருக்கி விட்ட மெசேஜ், ஜாயின் பண்ண வச்ச மெசேஜ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ அவரு சேலஞ்சை முடிச்சாதானே உங்களுக்கு பைசா வரும் இல்லையா, அந்த சேலஞ்ச் மைன் நெட்வொர்க்கு கிளிக் அப்படின்னு ஆப்ஷன் காமிக்கும். ஆக்டிவ்னா கிரீன்ல இருக்கும், பெண்டிங்னா ரெட்ல இருக்கும். ஸோ ரெட்ல இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு சேலஞ்சை கம்ப்ளீட் பண்றதுக்கு அவருக்கு SMS பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து இன்வைட் அண்ட் ஆன். அதில் உங்கள் ரெஃபர் ஐடி போட்ட தமிழ் மெசேஜஸ், ஹிந்தி, தெலுங்கு எல்லாமே இருக்கும். அதை யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஈஸியாக வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி அவரை ஜாயின் பண்ண வைக்கலாம். ஸோ இது வந்து 8வது ஆப்ஷன். 9வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஷாப் அண்ட் ஆன். இப்போ எல்லாருமே ஃப்ளிப்கார்ட், அமேசான், பேடிஎம், ஜபாங், ஷாப் க்ளோஸ், ஸ்னாப்டீல், அமேசான் எல்லா இடத்துலையும் போய் ஷாப்பிங் பண்ணுறாங்க. இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் தான் இப்போ ட்ரெண்டு, கரெக்டாக. ஸோ அப்படி பண்ணுற ஆன்லைன் ஷாப்பிங்கில் எப்படி பணம் சம்பாதிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷாப் அண்ட் ஆன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் வரும். eBay.com, healthcard.com, ஓயோ, கூஸ், ஏர்டெல், பேடிஎம், இது மூலமாக நீங்கள் கிளிக் பண்ணி வழக்கமாக பண்ணுற ஆன்லைன் ஷாப்பிங் இது வழியாக பண்ணால் நீங்களும் பணம் சம்பாதிக்கலாம். உங்கள் டீமில் யாருனா ஷாப்பிங் பண்ணாலும் அதுக்கும் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கலாம். அந்த ஆப்ஷன் பேர் தான் ஷாப் அண்ட் ஏர்ன். அடுத்தது மை டிரான்சாக்ஷன். மை டிரான்சாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை ஜாயின் பண்ண வச்சிங்க, அவளுக்கு அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு,
வச்சிருக்காரு, அவரு சேலஞ்ச முடிச்சிருக்காரு, அதுக்கு எவ்வளவு உங்களுக்கு பணம் வந்திருக்கு? இல்ல ரெண்டாவதா இருக்க ஃப்ரெண்டு அவரு தன்னோட ஃப்ரெண்டை ஜாயின் பண்ண வச்சிருக்காரு, அதுக்கு எவ்வளவு பணம் வந்திருக்கு? இந்த மாதிரி உங்க டீம்ல இப்ப என் டீம் சிஸ் கிட்டத்தட்ட ஒரு 50,000 நோக்கி போயிட்டு இருக்கு. என்ன என்னோட டீம் சிஸ்ல எவ்வளவு ஜாயினிங்ஸ் வரும்? ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 300-450 ஜாயினிங்ஸ் சொல்லி வருது. அதுல எல்லாரும் ஒவ்வொருத்தரும் சேலஞ்ச கம்ப்ளீட் பண்றப்ப எனக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து பாக்குறதுக்கு மெயின் இடமே வந்து மை டிரான்சாக்ஷன் தான். மை டிரான்சாக்ஷன்ல போனீங்கன்னு சொன்னா ஜாயினிங்க்கான கமிஷன் எவ்வளோ, ஏர்ன் மோர்க்கான கமிஷன் எவ்வளோ, யாரா ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணாங்களா, உங்க டீம்ல என்ன ஒர்க் பண்ணாலும் எவ்வளவு பணம் இருக்குன்னு பாக்குறது இங்கதான். இன்கம் ஜங்ஷன்ல எவ்வளவு பணம் இருக்கு, ஷாப்பிங் பண்ணதால எவ்வளவு பணம் இருக்கு, யாரா வீடியோ பார்த்தாங்களா, யாரா சர்வே கம்ப்ளீட் பண்ணாங்களா, இல்ல நீங்களே பண்ணீங்களா, நீங்க பண்ணதுக்கான பணம், உங்க டீம் பண்ணதுக்கான பணம் எவ்வளவு வந்திருக்கு, என்ன ஆயிருக்கு அப்படின்ற எல்லா ஆப்ஷனும் செக் பண்ற இடம் தான் வந்து மை டிரான்சாக்ஷன். இது 9வது ஆப்ஷன். 10வது வந்து பாத்தீங்கன்னா சர்ச் கண்ட்ரி ஆஃபர். இதுல நீங்க கிளிக் பண்ண உடனே இந்தியாவில இந்தியான் சூஸ் பண்ணி சர்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்னென்ன ஆஃபர்லாம் இருக்குன்னு வரும். சப்போஸ் அந்தந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய ஆஃபர் எல்லாம் வரும், அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறம் ஐடி ஆக்டிவேட்டர். இந்த ஐடி ஆக்டிவேட்டர் ஆப்ஷன் எதுக்காகனா, இப்போ நீங்க ரெஃபர் பண்ற ஒரு ஃப்ரெண்டு அவர் போன் வந்து ரொம்ப ஒரு மட்டமான போன், பழைய ஓல்டு போன் வச்சுக்கோங்களேன், ஓகேவா, அவர் வந்து அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்றப்ப எரர் அடிக்குது, யுவர் போன் இஸ் நாட் கம்பேட்டபிள் வித் திஸ் வெர்ஷன் அப்படின்னு எரர் அடிக்குது. அப்படி இல்லை நீங்க துபாய் இல்ல இங்கிலாந்து அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம நம்மளுடைய சேலஞ்சருக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்ஸ்டாலே ஆகலனா, இல்ல மெமரி ஸ்டோரேஜ் இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த ஐடிய உங்களுக்கு மேலுடைய சில்வர் அண்ட் அபவ், இப்ப நாளா வந்து கோல்டு அச்சீவர் எனக்கு கொடுத்தீங்கன்னா என்னால ஒரு நாளைக்கு 20 ஐடி வரலயும் நீங்க ஃப்ரெஷர்னா இந்த ஆப்ஷனை நீங்க மறந்துடுங்க. அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அச்சீவர்ஸ் தான் வந்து உங்களை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய, உங்களை வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு 10 மடங்கு உங்களுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு செக்ஷன். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அச்சீவர் செக்ஷன்ல நீங்க சில்வர் ஆனா என்ன பெனிஃபிட், கோல்ட் ஆனா என்ன பெனிஃபிட், டைமண்ட் ஆனா உங்களுக்கு எவ்வளவு போனஸ் கிடைக்கும், எவ்வளவு அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல போட்டு விடுவாங்க, இந்த போனஸ் வந்து லைஃப் லாங் ஃபுல்லாவே உங்களுக்கு கிடைக்கும், நீங்க சில்வர் ஆகிறதுக்கு என்ன பண்ணிருக்கணும், லெவல் 1 லெவல் 2 லெவல் 3ல எவ்வளவு மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணணும், நீங்க எவ்வளவு சம்பாதிக்கணும்ன்ற எல்லா டீடைல்ஸும் தெல்ல தெளிவா ஒரு பச்சை குழந்தைக்கு கூட புரியுற மாதிரி சொல்ற இடம் தான் வந்து அதிக செக்ஷன். அதுக்கடுத்தது ஹாட்லிஸ்ட். ஹாட்லிஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாட்லிஸ்ட பொறுத்தவரையிலும் ஒரு தீபாவளி ஆஃபர் இல்ல வந்து ஒரு ஹோலி ஆஃபர் ஏதாவது கம்பெனில இருந்து ஒரு ஆஃபர் விடுவாங்க. என்ன ஆஃபர்னா இந்த ஒரு மாசத்துக்குள்ள நீங்க இவ்வளவு ஜாயினிங் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா கம்பெனி உங்களுக்கு உங்க ஐடியா ப்ரமோட் பண்ணி 100 ஜாயினிங்ஸ் கொடுக்கும், 250 ஜாயினிங்ஸ் கொடுக்கும், இல்ல உங்க அக்கௌண்ட்ல $15 போட்டு விடும். அதுல யாரெல்லாம் அவங்க பேரை வந்து அனௌன்ஸ் பண்ற இடம் தான், அதாவது ஜெயிச்சவங்க பேரை வந்து லிஸ்ட் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, அந்த இடம் தான் வந்து ஹாட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஆப்ஷன் பேர் ஹாட் லிஸ்ட். அடுத்த ஆப்ஷன் 13வது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரெடீம். ரெடீம் ஆப்ஷன் நான் வந்து இதுதான் முக்கியமான ஆப்ஷன், நீங்க சம்பாதிக்கிற பணத்தை உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாத்திர ஆப்ஷன், நீங்க சம்பாதிக்கிற பணத்தை உங்க போனுக்கு ரீசார்ஜ் பண்ற ஆப்ஷன், இதுதான் ரெடீம். அடுத்தது மை ப்ரொஃபைல். மை ப்ரொஃபைல் போனீங்கன்னா உங்களுடைய போட்டோ, உங்களுடைய போன் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் இமெயில் அட்ரஸ், இது எல்லாத்தையும் நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம். இப்ப இருக்கிற போட்டோ, இப்ப இருக்கிற போன் நம்பர், இப்ப இருக்கக்கூடிய இமெயில் அட்ரஸ் எல்லாத்தையும் மாத்துறதுக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்றதுக்கு ஆப்ஷன் வந்து மை ப்ரொஃபைல். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ஸ். நோட்டிபிகேஷன்னா கம்பெனியுடைய அறிவிப்புகள் எல்லாமே இந்த இடத்துல வரும், அதுதான் நோட்டிபிகேஷன்ஸ். அடுத்தது ரிவ்யூ. ரிவ்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சார் உங்க பிசினஸ்க்கு. உங்க லெவல் 1ல எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க, ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் 4000 பேர் ஜாயின் பண்ணிருப்பாங்க, டோட்டலா அப்படின்னு பாக்குறதுக்கு சேலஞ்ச முடிச்சவங்க முடிக்காதவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து காமிக்கிற ரிவ்யூ. இதுல அழகா ஒரு மரம் மாதிரி லெவல் 1ல இருந்து லெவல் 7 வரலையும் பிரிச்சு சமமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சூப்பரா காமிச்சிருப்பாங்க. சோ இதுதான் வந்து ரிவ்யூ. இந்த ரிவ்யூவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிவ்யூ கீழ ரேட்டர்ஸ், அதாவது சாம் கேஷ் உடைய பிளே ஸ்டோர்ல நீங்க உங்க ரெஃபர் ஐடி போட்ட ஒரு ரிவ்யூவை நீங்க கொடுக்கலாம். இந்த மாதிரி சாம் கேஷ் இன்ஸ்டால் பண்ணுங்க, என் ரெஃபர் ஐடி போடுங்க, நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றேன். சாம் கேஷ் ஒரு சூப்பரான அப்ளிகேஷன், எல்லாரும் பணம் சம்பாதிச்சிருக்காங்க, நானும் சம்பாதிக்கிறேன்.
அப்படின்ற பிளே ஸ்டோரையும் நீங்க போட்டீங்கன்னா அது மூலமாகவும் உங்களுக்கு பணம் ஜாயினிங்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 16th ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அபவுட் அஸ் போனீங்கன்னா சாம்கேஷ் கம்பெனி எங்க இருக்கு, சாம்கேஷ் கம்பெனி மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா இல்லையா, அதோட பான் கார்டு நம்பர் என்ன, சர்வீஸ் டாக்ஸ் நம்பர் என்ன, சின் நம்பர் என்ன, பான் கார்டு நம்பர் AAFFCCC9316H, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் வந்து என்னென்ன பண்ணணும்ன்றது அபவுட் அஸ் செக்ஷன்ல இருக்கும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன ரூல்ஸ் என்ன ரெகுலேஷன்ஸ் ஃபுல்லாக அழகாக கொடுத்துருக்காங்க. முக்கியமான இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட். சப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுறதுல பிரச்சனை இருக்கா, சைன் அப் அதாவது ஜாயின் பண்ண வைக்கிறதுலே பிரச்சனை இருக்கா, பேமெண்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இஷ்யூ இருக்கா, இல்ல ஜாயினிங் இஷ்யூ இருக்கா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா, எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஜஸ்ட் ஒரு டிக்கெட்டை நீங்க சப்போர்ட் பண்ணி விட்டீங்கன்னா அடுத்த 72 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. அந்த செக்ஷன் பேர் சப்போர்ட். அடுத்த ஆப்ஷன் 17th ஆப்ஷன் பாத்தீங்கன்னா FAQ. FAQ பொறுத்தவரையில என்னன்னா சாதாரணமா ஒரு தனி மனுஷனுக்கு வரக்கூடிய கேள்விகள், சாம்கேஷ் ஆப்னா என்ன, அதுல எப்படி பணம் சம்பாதிக்கிறது, என்ன மாதிரி பணம் சம்பாதிக்க முடியும், எப்படி பணத்தை வித்ட்ரா பண்ண முடியும், அதோட பெனிஃபிட் என்ன, எப்படி வந்து பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றது, நீங்க ஜாயின் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன பேசிக்கா குவாலிஃபிகேஷன் தேவை, அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து கம்பெனி வந்து ஒரே 1 ரூபாய் 1 பைசா கூட நம்ம கிட்ட வாங்காம எப்படி வந்து கம்பெனி வந்து பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது, இந்த மாதிரி சப்போஸ் நான் தப்பான மொபைல் நம்பர் ரீசார்ஜ் பண்றப்ப வந்து பண்ணி விட்டேன், இப்ப நான் என்ன பண்றது, பேங்க் வித்ட்ரா பண்ண ஆனா எனக்கு வந்து எனக்கு இன்னும் பணம் வந்து சேரல, இப்ப நான் என்ன பண்றது, அது மட்டும் இல்லாம இன்னும் பல க்வெஸ்சன்ஸ் இருக்கு, அந்த எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் ஆன்சர் அழகா FAQ செக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் கீழே பாத்தீங்கன்னா ஹெல்ப் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா கம்பெனியுடைய வாட்ஸ்அப் நம்பரே இருக்கு, அது எல்லாமே தெல்ல தெளிவா கொடுத்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்கேஸ்ட் இருக்கக்கூடிய 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 23 ஆப்ஷனுக்கும் தெல்ல தெளிவா இந்த ஆடியோல நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு நீங்க கேட்டதுக்கு அப்புறம் இந்த ஆடியோவை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த சாம்கேஸ்ட் டியூட்டோரியல் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இன்னும் ஒரு நல்ல ஒரு ஆடியோ இல்லை ஒரு வீடியோ